திரு சுப்ரத்னம் அவர்கள்டே தொடங்கலாம் என்ன கிரீன் சிக்னல் கிடச்சிச்சா கடைசியா சசிகலா இருந்து க்ரீன் அதான் ஓபிஎஸ் என்னன்னு பொறுத்தளவில் எப்போவுமே யார்கிட்டமே பெரிய பகையும் பாராட்டுறது இல்லை அவங்க ஒதுங்கி இருந்தால் கூட அவங்கள பற்றி கடுமையான வார்த்தைகள் யாருக்கு எதிராக நடத்தினார் தர்மயுத்தம் அன்னைக்கு நடந்து அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக ஒரு நீதியை நிலைநாட்டும் கட்சியில் வந்து ஒரு அரண்மனை அன்றைக்கு ஒட்டுமொத்த அன்றைக்கு ஒரு சூழலில் உருவான அநீதி தான் அன்றைக்கு திருமதி சசிகலா மேயர் அவர்கள் தான் முதலமைச்சரை அன்றைக்கு முதல்வராக இருந்த ஓபிஎஸ்ஐ மாற்றி தான் வர எத்தனை நேரத்தில் பிறகு நடந்த செய்திகள் அவங்களுக்கு தெரியும் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக உருவாக்கப்பட்டார் அன்றைக்கு நிலையில் கூட அவர்கள் கேட்ட பொழுது அங்கே அவங்க எல்லாம் கூப்பிட்டு விட்டு அவர் மனைவியில் வந்து அந்த கப்பலில் என்ன கூட்டிடுச்சுன்னு அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு கூப்பிட்டு விட்டு அவங்க கேட்டப்போ கூட அவர் வந்து நாப்பவே அப்போவே வேணான்னு தான் சொன்னேன் நீங்க தான் இன்சிஸ்ட் பண்ணீங்க அம்மாவே தான் உங்களை ரெண்டு தடவை கொண்டு வந்தால் நீங்கள் தான் இந்த நேரில் சரியாக இருக்கும் பட் திடீர்னு பதினஞ்சு பண்ணி அது எனக்கு இன்சல்ட்டாக இருக்குன்னு சொன்னப்போ இல்லை தினகரன் திரு தினகரன் தலையிட்டு சேர்மன் விடுங்க சித்தி வர ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் அங்கேயே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அது நடந்ததுங்க அதற்கு பிறகு எழுந்த அங்க நிச்சயமா அவருக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைச்சு நிச்சயமா பண்ண முடியாது அப்படி லீகல் அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு அந்த இண்டிகேஷன் கிடைச்சதுனால சரி வந்து நல்லா போயிட்டு பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நியாயத்தின் இன்னைக்கு அம்மா நினைவிடத்தில் உட்கார்ந்தார் அது வரலாறு அது நம்ம இருவேறு கருத்துக்களே இல்லை பட் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்ணன் கூட அடிக்கடி ஆதிமுக சொன்னீங்க சதவீதத்தை இன்னும் சொல்லலைன்னா தர்மயுத்தத்தில் அமர்ந்திருந்த போது எங்க தான் பேசினாரு விடிகாலை நாலரை மணிக்கு ஆரம்பிச்சது தொலைபேசி நேர்காணல் அஞ்சரை மணி வரைக்கும் பேசினாரு நான் சொன்னது பத்து சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் தொண்ணூறு சதவீதம் சொல்லவே இல்லைனாரு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை அந்த தொண்ணூறு சதவீதத்தை சொல்லாமலே நம்ம திருப்பி வந்து ஒன்றா எல்லாம் இணைஞ்சு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்போறோம் நான் ஒட்டுமொத்த மக்கள் ஏற்றுக்கொள்ள போகிறேன் ஒட்டுமொத்த நோக்கம் என்பது என்ன ஒட்டுமொத்த நோக்கம்னா இந்த இயக்கம் புரிஞ்சுத்தல் எம்ஜிஆர் ஜி ஆர் அம்மா கட்டிகாத்த இந்த இயக்கம் ஒன்றுபடணும் நிலைத்து நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சித்த அந்த சிந்தனையோடு சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு குறிக்கோளை அடைய வேண்டிய ஒரு சூழலில் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் இன்றைக்கு இன்னைக்கு என்ன நிலைப்பாடு வேற வழி இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடா இல்லை வேற நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய வழியை சிறந்த வழிதாடா இன்னைக்கு எடுத்திருக்கல நாங்க உறுதியோடு இருக்கிறோம் நிச்சயமா ஓபிஎஸ் சென்னனர் உடைய தனித்தன்மையை நிரூபிக்குவதற்காக ஆனா க களம் அமையத்தான் போகிறது நீங்கள் பார்க்கத்தான் போயிருது என்ன வாய்ப்பு இருக்கு நான் வந்து யாரையும் குறைத்து மதிப்பிடல அவரும் அரசியல் நீண்ட நாட்கள் பயணித்திருக்கிறாரு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு எல்லா விஷயங்களும் நடந்திருக்கிறது நான் அதை குறைச்சலாம் மதிப்பிடல பட் என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வந்து கட்சியை வலுப்படுத்தி சின்னத்தை பெற்று உறுதியான ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அண்ணா அதே சின்ன தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போட்டி அதே அன்றைக்கு பிரச்சாரம் செய்த திரு டி டிவி அவர்களை வேட்பாளர் வாபஸ் வாங்க வச்சு நாங்கள் போட்டியிடாத சூழ்நிலை உருவாக்கி சின்னம் அவருக்கு ஒதுக்கப்பட்டு தானே போச்சு அன்னைக்கு சின்னத்தோடு தானே கட்சி இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் அதனால இடைத்தேர்தல் போய் இருபத்தி மூணு தொகுதி இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்போ அதே சீட்டில் திமுக என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் உட்கட்சி பிரச்சனை துரோகிகளால் இருக்கக்கூடிய சிக்கல் இதெல்லாம் சமாளிக்கவே நேரம் இல்லை தான் எல்லாத்தையும் செட்ரேட் பண்ணி அவர் கட்சி கட்டமைப்பு எல்லாத்தையும் உறுதிப்படுத்தியிருக்காரு இனிமே மக்கள களத்தை நோக்கி பார்க்குறோம் வியூகங்களை வகுக்கிறோம் திமுகவை தோற்கடிக்க போகிறோம் பிஜேபியை தோற்கடிக்க போகிறோம் அப்படின்னு இறங்கிட்டோம்ன்றாங்க இப்போ வந்து எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை நேரடியாக தேர்தல் வியூகம் மட்டும்தான் உள்ள எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு இல்லைனா மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா இவர் முதலமைச்சர் ஆகிய திருமதி சசிகலா அம்மையாருக்கு இவர் அவரிடம் நடந்து கொண்ட விதம் அவருக்கு செய்த துரோகம் அதற்கு பக்கவளமாக இருந்தது திரு தினகரனிடம் இவர் செய்து கொண்ட வம்பு பிரச்சனைகள் அதற்கு பிறகு நன்றாக நடந்து கொண்டிருந்த தருமயுத்தம் நீங்கள் ஏற்றுக்குவீங்க அன்னைக்கு வந்து இன்னும் ஒரு ஆறு மாதம்

பொறுத்து நாங்க முடிவு முடிவு பண்ணுவோம் சொல்லியிருக்கோம் நீங்க முடிவு எடுக்கல இல்ல நாங்க அவங்க முடிவுக்கு காத்திருக்கீங்க முடிவு இல்லனா எங்களுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும்னா பட் அதே நேரத்தில் வந்து வழிய சென்று தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்குனா தேர்தலுக்கு லாட் ஆஃப் டைம் இஸ் தேர் அதனால வந்து டிசம்பர் பொறுத்து இருந்து வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான உங்களுக்கு எப்படி சசிகலா அவர்களை சந்திக்கிறது அப்படிங்கிறதுல என்ன பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கு அதனால என்ன பெரிய வலு கூடிடும் இல்லனா பொதுமக்கள் அவங்க இப்போதைக்கு அவங்களுக்குன்னு கட்சி ரீதியாவோ அமைப்பு உறுதியாவோ என்ன வலு இருக்கு அப்படிங்கிற இடம் அப்படி பார்க்க தேவையில்லா பொதுமக்களும் சரி கட்சி தோழர்களும் சரி அனைத்து அண்ணா பிரிந்து கிடைக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரிஞ்சிருக்குன்னு என்ன அடிப்படையில் சொல்றீங்க என்னன்னா நீங்க எல்லாம் பிரிஞ்சிருக்கீங்க முதல்ல நாங்க ஒன்றுபட்டு இருந்த அதிமுக பிரிஞ்சுதானே இருக்கு ஓகே

கலச்சு வந்திருக்கு நீதி நிலைநாட்டப்பட்டதா இல்லையா போல் நாங்க ஏதோ ஒரு இடத்தில் நிச்சயமாக நீதியை பெறுவோம் அதுல மாற்று இல்ல ஆனா நாங்க விரும்புறது நீங்க தெளிவாக சொன்ன மாதிரி மக்கள் மன்றத்தை விரைந்து சந்திக்க தான் நாங்க விரும்பறோம் பலர் வந்து இந்த சந்திப்புல என்ன முக்கியத்துவம் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் சந்திக்கிறது மூலமா என்ன எனர்ஜி அல்லது என்ன கூடுதல் பலம் வந்துரும் நீங்க நினைக்கிறீங்க தென் மாவட்டங்கள்ல சொல்ல வரீங்க தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தவிர்த்து தமிழ்நாடு முழுக்க இது இங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தினகரன் அவர்கள் திரும்ப சசிகலா மேர் அவர் எல்லாரும் எனஞ்சு வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்குன்னா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா எங்களுக்கு தெரியும் நிச்சயமா அந்த ரீசன்ஸ்ல வந்து மிகப்பெரிய வந்து அண்ணா சொல்ல போன நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ எங்களை தவிர்த்து எங்களை தவிர்த்து யாரும் எல்லைக்கோட்டை தொடங்க முடியாது நிச்சயமாக நாங்கள் வெற்றிக்கு போராடுவோம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு திமுக கூட்டணிக்கு எதிரில் இருக்க எல்லாருமா அதிமுகவா எடப்பாடி பழனிசாமியா யாரை சொல்றீங்க அப்படி இல்லனா இப்ப பிரதான எதிரி எடப்பாடி பழனிசாமி எங்கள்ட்ட கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கிட்டேங்கிறாரு அவர் திமுகவை எதிர்க்கிறத விட எங்களை எதிர்க்கிறது தான் வலுவா இருக்காரு நாங்கள் அதை போல அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம் ஒன்னும் இல்லைங்க துணைத் தலைவர் பதவி அண்ணன் வேணவே வேணான்னு சொன்னாரு கடைசியில் மூணு நாள் நடக்கிற கூட்டத்தில் ஒரு நாள் கிட்டத்தட்ட அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சின்னது கையெழுத்திட்ட அந்த தலைவரை ஓகே கொஞ்சம் கூட ஒரு மனச்சாட்சி இல்லாமல் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர்த்து மற்ற நாளுக்கு கிரவ் பண்ணிட்டு ச சபாநாயகர் போய் முற்றுகிட்டு அவளை அசிங்கப்படுத்துறாங்களே திமுக எடுத்து இந்த மாதிரி வலுவா ஏதாச்சும் பண்றாங்களா நான் கேட்குறேன் என்ன தெளிவா சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை தலைவர் இருக்கை எங்களுக்கு பக்கத்தில் உட்காரணும் அந்த இருக்கை அவங்க கேட்கணுங்கிறது அவங்க உரிமை தராங்க அது ஸ்பீக்கர் தான் தெளிவாக சொல்றாங்களே கான்ஸ்டியூஷன் போஸ்ட் வந்து எதிர்க்கட்சி தலைவர் துணைத் தலைவர் எங்க கன்வென்ஷன் அந்த கட்சிக்கு தலைவர் ஓபிஎஸ் பொறுத்த தலைவர் இஸ் காட் அ டிஸ்டிங் ஒரு குவாலிகேஷன் இல்லை

கொடுப்பதற்கு முன்னோட்டம் தான் அண்ணன் ஓ பி எஸ் அண்ணன் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் தினகரன் சந்திப்பு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஓகே நம்ம பிஜேபி சப்ஜெக்ட் அடுத்து பேசலாம் வரேன் அக்னேஸ்வரன்